வணக்கம், வந்தவனையும் நல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கேமராமேன் தொல்லை தாங்க முடியல மக்கள். இன்னைக்குனாலும் இந்த வீடியோ எடுத்து இவங்க கொடுமைப்படுத்த கூடாது. இவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த நண்டை சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உடச்சிட்டேன். கரெக்டாக நண்டு கழுவும் போது வந்துட்டா கழுவுறத உங்களுக்கு, நண்டு கழுவுறத வந்து வீடியோவில் அவங்களுக்கு வந்துடும். என்ன பண்ண போறேன் கேட்டான், நண்டை நான் வந்து வரட்ட போறேன், இரு நான் வீடியோ எடுக்க போகிறேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த நண்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சூப்பராக எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து வதக்க போகிறோம். இது வந்து வத்தல் போட்டு, இது சீரகம், மிளகு, வத்து, வெள்ளப்பொடிலாம் போட்டு வதக்கினா அது ஒரு கிரேவி மாதிரி வரும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி நண்டு வச்சு சாப்பிட்டா, ஏற்கனவே சோறாக்கி ரசம் வச்சாச்சு, இப்போ அந்த நண்டை தானே நம்ம வதக்கி குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். அந்த நண்டை நான் எப்படி வதக்குறேன்னு வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு வச்சாச்சு, அம்மே பிரிஞ்சிட்டு அடுப்பு வச்சுக்கலாம், வத்தல் பிச்சுக்கலாம். நல்லா உரப்பா சாப்பிடுவோங்க. வத்தலையும் மிளகையும் கூட கொஞ்சம் போட்டுக்கணும், நல்ல காரம் காரமாக சாப்பிடுவாங்க. இது மசாலா கிட்ட இந்த வத்தல் சட்டி சூடாயிருச்சு, நண்டுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். நண்டு இனி ஊரே கலந்தப்பட்ட காலு ரோஸ்ட் ஆயிடுச்சு. வேக வேக எப்பவுமே நண்டு சிங்கி ராளோட அது கலர் பாருங்க மக்களே, இப்ப ஊத கலர்ல இருக்கா? இப்போ கொஞ்சம் லேட்டாக பாருங்க, என்ன கலர் இருக்குன்னு. ப்ளூ கிராஃப் ஃப்ரெஷ்ஷான அப்படி உயிரோட வந்துச்சு எல்லாம் ரெண்டுமே. இவ்வளோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நண்டு. நண்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், தண்ணி ஊத்திக்கலாம். நண்டுக்கு எப்பயும் கொஞ்சமா தண்ணி ஊத்தணும், ஏன்னா நண்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊடும் நல்லாவே. இப்ப பாருங்க அதோட காலை சரத்துல இல்ல வைச்சா நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நண்டில் இருந்து ஒரு முக்கியமான மசாலா அது இதுதான். மிளகு, மிளகை விட ரெண்டு மடங்கு சீரகம் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, வெள்ளைப்பொடி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி அப்படியே நம்ம போடணும். அரைச்சி தரேன். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகு, சீரகம், வெள்ளைப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா முனிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த நண்டில் ஓட்டலாம். பாயசத்துக்கு ஏலம் போட்டு இறக்கணும் சொன்ன மாதிரியா? தட்டி போட்டு இறக்கணும், தட்டிட்டு போடணும். நீ போட்டுல தட்டின, தட்டிட்டு போடலே. உன்ன மாதிரி அறிவாளி. கமுக்கமா தின்னுட்டு மாங்காய் அழுவாவா? இங்க தின்னுட்டு வந்துட்டு கமுக்கமா பேசுறத பத்தியா? மாங்காய் கொண்டு வந்துருக்கலாம்ல,
நீ நண்டு நல்லா வெந்து வந்துட்டு கொஞ்சோண்டு சாறு கிடக்காது. எங்க ஊர்ல மழை வந்துருச்சு. மழைக்குள்ளிக்கும் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு யாருக்குமே கிடைக்காது. சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு. நண்டு நாளே சொல்ல ப்ளூ கிராஃப் நண்டு வரா. நண்டுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. நாம இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா அந்த மசாலா எல்லாம் அப்படியே சுமித்ரா பாத்துக்கிறங்க. ஆத்தாடி ஆவி பறக்க பறக்க இருக்கு சோறு. கொஞ்சம் சோறு அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். இதான் நண்டு. கையை விட்டோம்னா இவ்வளவு சதம் வரும். அம்மா பொத்துட்டா வரல பரவாயில்ல. இவ்வளவு சதை ஏன் நண்டோட அந்த புளி ரசம் வச்சு அந்த வத்தலையும் விடக்கூடாது. அப்படியே ஒன்ட்டையும் இருக்குடா நீ சாப்பிட்றா. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு குடிச்சு வச்சிருக்கணும். நம்ம நினைச்ச நேரத்துல மீன் நண்டை எல்லாம் சாப்பிடலாம். நம்ம நீங்களும் நண்டு வாங்கி கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் எது வேணும்னாலும் கண்டிப்பா கேளுங்க. நாங்க நம்பர் தரோம். உங்களுக்கு சூப்பரா வந்து மீன் பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. நண்டை வேற சவச்சுதீங்க. நம்ம காட்டுத்தனமா வேற சாப்பிடுவோம். அதெல்லாம் வீடியோல காமிச்சா என்னடா இவங்க என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணிடும். கண்டிப்பா கருவாடு வேணும்னாலும் நம்ம நம்பர் கொடுக்குற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கருவாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்மகிட்ட வாங்கினவங்க மனங்கண்டு ஃபோன் பண்ணி கருவாடு சூப்பரா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். திரும்ப திரும்பவும் கருவாடு வாங்குறாங்க. ரெகுலர் கஸ்டமர் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நம்ம புதுசாக அந்த மாசி சம்பளம்லாம் செஞ்சு கொடுத்து கொடுப்போம். மத்தி வந்து உரிச்சு நல்லா டப்பாவில் போட்டு கொடுக்குறோம். ஏன்னா எடுத்தோடனே சமைச்சு ஈஸியாக சாப்பிடலாம். அந்த மாதிரியா எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து எனக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஏன் டாடா பை சொல்லுங்க. பாய் பாய்.